Hello friends, welcome to Stylo's Kitchen. இன்னைக்கு நம்ம ஸ்டைலோஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான நண்டு குழம்பு வைக்கலாம்னு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா 1 கிலோ நண்டு வாங்கிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி ஒரு மீடியம் சைஸா இருந்ததனால 3 தக்காளி எடுத்துர்க்கேன். நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7-8 பல்லு போல் நான் தோலோட பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது மூணையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு வானலியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஒரு சின்ன குழி கரண்டியில் ஒரு கரண்டி அளவு இருக்கும். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரியட்டும். இதில் நறுக்கி வச்ச ஆயில் வெங்காயம் போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை. கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சேன் மிளகு சீரகம் பூண்டு இருக்கு இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க நண்டு குழம்பு. இது கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதோட நாம் கட் பண்ணி வச்சுருக்குற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்துட்டு புளி தண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இன்னும் மீதி உப்பு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ட பிறகு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக கொதிஞ்சிரும். அதன் பிறகு நம்ம நண்டு சேர்த்துடலாம்.
பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. இந்த நேரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். அவ்வளோதான், இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கும்போது இடையில ஒரு தடவை நம்ம மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் வாசனை சூப்பராக இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கெல்லாம் ரெடி ஆகிடும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சு வாசனை சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த நேரத்தில் நான் 1 குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு மல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்க ஸ்டைலோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.